ஸ்கூலில் வந்து பயங்கரமாக திக்குவேன். எனக்கு இது பிரசன்ட் மிஸ் சொல்லக்கூட வராது. டெய்லி நான் பயங்கரமாக கிண்டல் பண்ணுவானுங்க, அழுதுருவேன், டெய்லி அழுவேன். பிரசன்ட் மிஸ் பாப்பா 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 பிரசன்ட் மிஸ்ன்னு சொல்லிட்டு தான் என்ன எல்லாருமே பழக்கம். அம்மாலாம் சொல்லுவாங்க, அவனை ரொம்ப கிண்டல் பண்ணுறாங்க ஸ்கூலில், பார்த்துக்க மிஸ்ன்னு சொல்கிற ஒரு பையன் தான். முறை ஸ்டேஜ் ஏறுறேன். நான் ஸ்டேஜ் ஏறுறத ஸ்கூலே கெஸ் பண்ணல. ஒரு 8 நிமிஷம் நான் தான் ஆங்கரு, எல்லா வாய்ஸ் மாதிரியும் பேசி கேட்டேன். முறை எனக்கு திக்கவே இல்லை. ஃபஸ்ட் டைம் நான் ஃபீல் பண்ணேன். நான் வேறு ஒரு வாய்ஸ் ஒன்று பேசி ஒரு கேரக்டராக வரும்போது ஸ்டாம்புங்கிறதே இல்லை. என்னை பார்த்து மிஸ்ஸுக்கெல்லாம் ஆச்சரியம். பார்த்தா ஸ்கூலே என்னை வந்து பயங்கரமாக கிளாப் அடிக்குது. ஓ, நம்ம ஸ்டேஜில் பேசும்போது நமக்கு எது மைனஸ் நினச்சோமோ அது மாறிடுது. இது எல்லாரும் என்ஜாய் வேறு பண்ணுறாங்க. அன்றைக்கி முடிவு பண்ணேன், வாழ்ந்தா செத்தான் இந்த தொழில் தான், ஸ்டேஜில் நான் என்ன பேசணும், அது எல்லாரும் பார்த்து கை தட்டணும். என்னோட நெகட்டிவே எங்கே பிரேக் ஆச்சோ அதை நான் வேலையாகவே எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆர்ஜேவாக இருந்தேன், காலேஜ் முடிச்சுட்டு. நான் தான் என் டைமில் வேகமாக பேசுகிறது. கோடம்பாக்கம் கோபாலுங்கிற ஷோவில் ஆகாய ஃபேமில் இப்போ டெய்லி 4 மணி நேரம் லைவ் பேசுவேன். ஆனால் நான் இன்டர்வியூ போகும்போது பயங்கரமாக திக்கிறேன். என்ன பாருங்க, விஜய்ன்ற என்ன பண்ணி ஆர்ஜே இன்டர்வியூன்ற இப்படி திக்கிறையில சார் எனக்கு வந்து அது மைக்கில் ஸ்டாம்பில் வராதுண்ணே. இல்லைப்பா எல்லாருக்கும் அங்கே தான் போய் திக்குவாங்க. இல்லை சார் எனக்கு என்ன நோயின்னு தெரியல, எனக்கு திக்காது சார்ண்ணே. படப்படப்பட பேசி முடிச்சுட்டு, ஆனால் மைக் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் சார் அந்த பேனா எடுங்களேன் அப்படிமே, அது என்ன நோயிடாது அப்படிமானுங்க. இன்செக்யூரிட்டியே வந்து நான் ஒரு ஆர்ட்டாக மாற்றினது தான். பர்சனலாகவே நான் இன்ன வரைக்கும் பண்ணுறதே அதுதான். நிறைய திக்கிற பசங்க வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுவாங்க, அண்ணே உன்னோட வீடியோ பார்த்துட்டு தான் எனக்கு நம்பிக்கையாக இருக்கேனேம்மானுங்க. ஒரு 2-3 நாள் கண்ணில் தனியாக வருது எனக்கு. நிறைய பாராட்டி வந்தது இல்லை, ஏன்னா நான் உன்னை பார்த்துக்கப்புறம் நான் வெளியே போய் நான் பயங்கரமாக தைரியமாக பேசுகிறேன்றாங்க. சும்மா ஜாலியாக நாங்கள் ஒரு வீடியோ ஒருத்தர் கேட்டார்னு சொல்லி பண்ணி காட்டினோம். அந்த வீடியோ பார்த்து இதெல்லாம் எங்கேயுமே எங்கேயுமே டெலிகாஸ்ட் பண்ண முடியாதுப்பா, அவ்வளோ இதுவாக இருக்குது, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தோம்னா 4 வீடியோ எடுத்துட்டோம், என்னடா பண்ணுறது சொல்லும்போது என்னடா ஒரு .com ஒன்று இருக்கான், .com தான், youtube.com ஒன்று இருக்கான், அதில் போட்டால் அது அங்கேயே இருக்குமா வீடியோ, எங்கேயும் போவாதான். சரிடா ஹார்ட் டிஸ்க் எங்கே போய் வாங்குறேன்னு சொல்லிட்டு அதை தூக்கி அப்லோட் பண்ணோம். இப்படி தான் ஆரம்பிச்சது. எங்கள் டைமில் வந்து அது ஒரு ஹார்ட் டிஸ்க் மாதிரி தான் நானும் ஷாராவும் யூஸ் பண்ணியிருந்தோம். என்ன ஆகும், அது அடுத்து என்ன போகும், இப்போ நடக்கிறது எதுவுமே எங்களுக்கு ஐடியா இல்லை. போட்டதுக்கப்புறம் பார்த்தா ஒரு 50 பேர் 100 பேர்லாம் பார்ப்பாங்க. 100 பேர்லாம் பார்த்துருக்கேன். கீழே கமெண்ட் வரும், நல்லா இருந்துச்சுங்க, மயிறு மாதிரி இருந்துச்சுங்க, எல்லா கமெண்ட்டும் வரும், பரவாயில்ல ஜாலியாக இருக்கேன். தேட்டரோ டிவிலையோ பேச முடியாத விஷயத்தை ஆன்லைனில் பேசலாம் போலங்கிற மைண்ட் செட்டில் தான் டெம்பிள் மிக்கிஸ் ஆரம்பிச்சது. அது முன்னாடி வரைக்கும் ப்ரௌசிங் சென்டரில் போய் மாதம் ஒரு ஹவருக்கு 50 ரூபா 100 ரூபா கட்டி பார்க்குற கும்பல் தான் இப்போ யூடியூப் பார்க்கும். ஸோ அதிகபட்சம் ஒரு 50,000னா மிகப்பெரிய ஒரு வைரல். அது சாம் ஆண்டர்சனோட வீடியோலாம் ஃபஸ்ட்டு இந்த வைரல் ஆகுது. அதே மாதிரி நாங்களும் டான்ஸ் ஆடி பார்த்தா என்ன ஆகுதுங்கிற வீடியோஸ்லாம் நாங்கள் தான் முதல்ல போட ஆரம்பித்தோம். அது என் சேனலில் போட்டால் அதுக்கு நம்மளா ஒரு சேனல் பேர் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு தனியாக டெம்பிள் மிக்கின்னு ஆரம்பிச்சாச்சு. ஸ்ரீபெரும்புதூரில் எங்கள் வீடு, அது ஃபுல்லாக கோயில் இருக்கிற ஒரு ஊர். அங்கே அந்த கோயில் இருக்கிற குரங்குங்க இருக்கும், அதுவும் ஒரு தனி ஜானர். அதுங்க அதுக்கு என்ன பண்ணுன்னா அது பிச்சை எடுத்து தான் சாப்பிடும். அது பிச்சை எடுத்தால் வந்து எனக்கு பிடிங்கிடும். ஆனால் என்ன எடுத்து சாப்பிட்டாலும் கோபுரத்து மேலே உட்காந்து தான் சாப்பிடும். யோசிப்பேன், அவனுக்கு என்ன திமிர் இருக்கும், உனக்கு வாங்குறது எடுக்கிறான், எங்கே போய் உட்காந்து திங்கிற பற்றியா? ஃப்ரெண்டு சொன்னால் நம்மளும் இப்படி தான், நார்மல் நம்மள மாதிரி ஆளுங்க எல்லாருமே வந்து ஒன்றும் இல்லை, ஆனால் பந்தா மட்டும் பெருசாக இருக்குமேங்கிற ஒரு சிறந்த ஆழ்ந்த ஒரு அறிவியல் உண்மையை தான் தூக்கி நான் டெம்பிள் மங்கீஸ்னு வச்சுருந்தேன். எனக்கு வந்து ஒரு கோபம் இருந்துச்சு. நிறைய விஷயத்த வந்து இது மொராலிட்டின்னு பார்க்குற விஷயம் தான் நம்மளோட கல்ச்சருக்கே ஒரு பிரச்சனைன்னு இருந்துச்சு. ஸோ அந்த எல்லாத்தையுமே பிரேக் பண்ணணும் அப்படிங்கிற கோபம் எனக்கும் ஷாராக்குமே இருந்துச்சு. ஸோ வந்து அதை கொண்டு வர மீடியமாக ஆன்லைனை பார்த்துக்கிட்ட ஒரு ஆர்டிஸ்ட்டாகவே எங்களை சொல்லலாம். அந்த ஃபேமுக்காக பண்ணுறதுங்கிற விட இப்படி விஷயத்தை நம்ம இந்த முறையை தான் சொல்லி ஆகணும் அப்படின்னு. ஸோ நீங்கள் வந்து பார்த்து பயப்படுற விஷயத்தெல்லாம் அப்படியே ஒரு சின்ன அது கல்லை விட்டு உடச்சிட்டு போயிட்டே இருப்பேன். உங்களுக்கு கோவம் வரும், என்னங்க இப்படிலாம் பண்ணுறீங்கம்மா? ஃபஸ்ட்டு 2 நாள் கோவம் வரும், 3rd ஆமாம் அவன் சொல்கிறதும் கரெக்டு தானேன்னு உங்களுக்கு ஒரு சின்ன தாட்டு வந்துச்சா எங்களுக்கு இது போதும். ஸோ சேஃப் ஜோனுக்குள்ளே போக விரும்பாத ஒரு ஆர்டிஸ்ட்டாக நீங்கள் விஜயவதராஜை எடுத்துக்கலாம். சில சமயம் ஆக்சிடென்ட் ஆகும், சில சமயம் நல்லா போகும், அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. எல்லா இந்த ஆக்டர்ஸும் இந்த இவங்க அது கிளாஸ் ரூமில் படித்தா எப்படி இருக்கும், நாங்கள் காலேஜில் பண்ணேன் இது வீடியோ தான் ஃபஸ்ட்டு இந்த ஆன்லைனில் வைரலான வீடியோ. டிஆர் வந்து இதுவாக இருப்பார், டீச்சராக இருப்பார், மற்ற ஆக்டர்ஸ்லாம் கிளாஸாக இருப்பாங்கன்னு அதுதான் ஃபஸ்ட்டு ஹிட்டான வைரல் வீடியோ. அப்போ நாங்கள் தானே தெரியும், மூஞ்சிலாம் பிளரில் இருக்கும், எவனத்தான் ஓரமாக ஒரு சின்ன செல்ஃபோனில் எடுத்திருப்பான், அப்புறம் கீழே போய் போடுவோம் இல்லையா நாங்கள் தயார் பண்ணது. ஸோ அந்த வீடியோ வரும்போது தான் எனக்கு தெரிஞ்சுது. ஸோ நம்ம பயந்த விஷயத்தை கூட ஜனங்க பார்க்க வைக்கிறதுக்கு ஒரு மீடியம் இருந்துச்சுன்னு. ஸோ ஸ்கூலில் நான் பண்ணதை காலேஜில் பண்ணதையும் ஒரு வேலையாக பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆன்லைன் ஒன்று இருக்கிறதே இப்போ தெரியாது. அப்போ ஆன்லைனில் இருக்குன்னா மேட்ரு பார்க்குறதுக்கு தான். 50 ரூபா வீட்டில் காசு வாங்கி சண்டே போய்ட்டு நல்லா 1 hour பார்த்துட்டு ஹிஸ்ட்ரி டெலிட் பண்ண கூட எனக்கு தெரியாது. அங்கே இருக்கிற அக்காலாம் நான் பார்த்து பயங்கரமாக சிரிப்பாங்க, ஏன்னா அவ்வளோ பார்த்து வச்சுருப்போம். அதுக்கு தான் இன்டர்நெட்டே இருந்துச்சு. ஸோ எங்களுக்கு வந்து அது இப்படி ஒரு நாங்கள் பார்க்குற வேலையாகவே மாறுங்கிற ஐடியாவெலாம் அப்படி கிடையவே கிடையாது. வீடியோஸ் வந்து இதுதான் பேட்டர்ன்னு ஏன் கொண்டு போகல அப்படின்னா, ஒரு ஆர்டிஸ்ட்ரவை நான் ஒன்று பார்த்துருக்கேன், நீ இதை பாரு, நான் தான் அவங்களுக்கு தரணும். ஸோ அவங்க மைண்டை நான் மாற்றிக்கிட்டே இருக்கிறது தான் எனக்கு இருந்துச்சு. டிஜே ஷாடன் ஒரு ஆர்டிஸ்ட் இருப்பார், அவர் ஒரு ஆல்பம் ஒன்று பயங்கர ஃபேமஸாக போட்டார், இன்ட்ரடியூசிங்னு ஒரு ஆல்பம். அவர் சொன்னா அதே மாதிரி ஆல்பம் கேட்டாங்க. அதுக்கப்புறம் கடைசி ஒரு எண்டிங் கரியர் வரைக்கும் அந்த மாதிரி ஆல்பம் பண்ணவே இல்லை. ஏன்னு கேட்குறாரு, என்னைக்கு வந்து என்ன வந்து இவங்க இந்த மாதிரி பண்ணுன்னு கேட்கலாம், நீங்கள் நான் வேலையை நான் ஸ்டாப் பண்ணிடுவேன், நான் தர்ற ஆல்பம் நீங்கள் கேளுங்க, அதுதான் அது அவங்க தான் என்னோட ஃபேன்ஸ் அப்படின்றாங்க. ஸோ இன்னொன்று, நீங்கள் மாற்றிக்கிட்டே இல்லைனா நீங்கள் வந்து மைண்டை வந்து நீங்கள் அதை கற்றுக்கிட்டே இருக்க மாட்டீங்க. ஒரே பேட்டர்ன்லேயே போனால் அவங்க அங்கேயே லாக் ஆயிரும். அதனால் நான் பேட்டர்னுக்குள்ளே போகிறதுங்கிறது எனக்கு நல்லதுன்னு நினச்சிக்கிறது. ஸோ டெம்பிள் மீங் அதுதான். சினிமா ஷூட்டிங் வந்து எங்களுக்கு வந்து அங்கேயும் கெட்ட வார்த்தைலாம் போட்டு தான் டெல்லி வரைக்கும் சென்சார் வாங்கிட்டு வந்தேன். என்னன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து சின்ன கேமரா, அங்கே இன்னும் கொஞ்சம் பெரிய கேமரா, அவ்வளோதான் எனக்கு. நான் அதே ஃபன் மோடு தான் அங்கே வச்சுக்கிட்டேன். நாங்கள் டேரக்டர் நான் பெரிய பிடிங்கி நாங்கள் பந்தாலாம் காட்டலை. என்ன ப்ராப்ளம் வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தைரியம் எனக்கு ஆன்லைனில் படந்தால வந்துச்சு. ஒரு ஷார்ட் வேலை செய்யல, இது போயிடலாம், எப்படியும் வேலை செய்யும், எனக்கு தெரியும், வாங்க பார்த்துக்கலாம், ஏன்னா இவன் பாட்டு ஜாலியாக போயிட்டு இருக்கான் அப்படிம்பாங்க. அந்த ஒரு தில்லு வந்து ஆன்லைனில் இருக்கிறவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஒன்றுமே நம்ம எடுத்தோம் சார், நான் இதை பண்ண மாட்டோமா அப்படின்றோம். அது எனக்கு உதவுச்சு, அந்த ஒரு தைரியம். அந்த அது மண்டகனால கான்ஃபிடென்ட்னு சொல்லலாம். சினிமா ஆளுங்களை வந்து அவர் அப்படிம்பாங்க, இங்கே வந்து நம்ம அண்ணன் அப்படிமா. அது உங்களுக்கு சினிமா ஆளுங்களுக்கு இது கிடைக்காது. அவங்க வீட்டில் ஏதாவது ப்ராப்ளம், எனக்கு மெசேஜ் அனுப்பி ஏதாவது சொல்லுங்க, மனசு கஷ்டமாக இருக்குது அப்படிமா. ஃபாலோவர்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து டல்லாக இருந்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிடும் வீடியோவில். இல்லை நேற்று ஜாலியாக இருந்த மாதிரி இருந்தேன், இன்றைக்கி எவ்வளோ டல்லாக இருக்கிறம்மா எப்படின்னா, நேரில் நம்மளை பார்க்குற மாதிரியே இருப்பானுங்க. நேரில் பார்த்தா கூட அவன்கிட்ட வந்து அவரை பார்க்குறோமே ஷாக் இருக்காது. ஆனால் எப்படின்னா இருக்க, கை கொடுத்து மேலே தோல் போட்டு போட்டு நம்ம போட்டு போயிட்டே இருப்பான். இது வந்து சினிமாவில் இருக்கிறவங்களுக்கு அது வாய்ப்பே இல்லை. இவ்வளோ தூரம் அன்யோன்யமாக பழகிற ஃபேன்ஸ் கூட இல்லை. தம்பி அண்ணன், இல்லை நான் தம்பி அவன் அண்ணன், அப்படி தான் இருக்கும். இன்னொன்று வந்து, அதாவது இப்போ உங்களுக்குள்ள கோவத்தை வந்து டக்குன்னு பேச முடியல, அது வந்து இன்டர்நெட் ஆர்டிஸ்ட் தான். சினிமாக்காரங்க டக்குன்னு பேசிட முடியாது. எல்லாருக்கும் யாராவது ஒருத்தருக்கு பயந்து தான் ஆகணும். இன்டர்நெட் போகலாங்க, நான் சொல்கிறது அப்படின்னு போட்டுட்டு போயிட்டே இருப்பானுங்க, வீடியோ போட்டுருவானுங்க. அதனால் அது கொஞ்சம் கெத்து தான். ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வச்சா, நீ பேசுகிறேம்மா, நீ நான் என்ன பேசணும், நீ தானே பேச முடியும், ஏதோ பெரிய முதல்வன் அர்ஜுன் மாதிரி சொல்லுவாங்க, நாளைக்கு நம்ம ஜெயிலில் போட்டு எவனை வந்து ஜாமீன் எடுக்க முடியும்னு வச்சுக்கோங்க. ஆனால் இப்படி தான் போயிட்டுருக்கு. அதனால் நம்மளை வந்து ஒரு பெரிய ஒரு ரெபல் மாதிரிலாம் பார்ப்பான். நம்ம வீட்டில் கஷ்டப்பட்டு பாப்பாவுக்கு குண்டி கழுவிட்டு இருக்கிறது அவனுங்களுக்கு தெரியாது. அது ஒரு நல்ல ஒரு ஜாலியான ஒரு வேலை இன்டர்நெட் ஆர்டிஸ்ட்டுங்கிறது. பெருமை தான் எனக்கு. ஒய்ஃபுக்கு வந்து என்னோட ஜோக் எதுவுமே புரியாது அவங்களுக்கு. இதான் என்னம்மா ஜோக்கு அப்படிம்பாங்க, நீ அப்படியே இருந்துக்கும், அப்போ தான் நமக்குள்ளே சண்டை வராது அப்படிம்பேன். கல்யாண டைமில் என் சேனலை ஹைட் பண்ணி வச்சுருந்தேன் ஒரு 2 நாள். யாராவது உள்ளே புந்து பார்த்துருக்கூடாது மாமா, சொந்தக்காரங்க இருந்தக்காரங்க அப்படிம்பாங்க. அதெலாம் நான் அந்த காமெடிலாம் பண்ணேன். அவங்களுக்கு ஒரு பயம் இருந்துச்சு, ஏன்ப்பா இப்படி இருக்குன்னா. அப்புறம் நான் சொன்னேன், இல்லைங்க, அவங்களுக்கு சினிமா வர்ற வரைக்கும் நம்பிக்கை இல்லாமல் இருந்துச்சு. ஏன்னா சினிமா தான் அவங்களுக்கு ரெவன்யூ மாறியில்லை, ஆன்லைன் அவங்களுக்கு இருக்காது. என்னால் சொல்லவும் முடியல, நான் ஆன்லைனில் இருக்கேங்கிறது ஒரு ஜாபாகவே இப்போ சொல்ல முடியாத நிலமா இருந்துச்சு. இப்போ வேறு விஷயம். ஒருத்தன் வந்து, அண்ணே நான் ஹாய் சொல்லியிருப்பேன், அண்ணே நீ ஹாய் சொல்லிட்டு எனக்கு கண்ணில் தண்ணி வருதுமா, எங்கள் அம்மாட்ட காட்டுறேன், அவங்க நம்ப மாட்டாங்க, ஏன் நான் உனக்கடா அவ்வளோ ஃபீல் பண்ணுறேன் அப்படிமா. இப்போ இங்கே ஒரு ஷோ ஒன்று ஆரம்பித்து நாங்கள் டிஜிட்டலில் இருக்கிறவங்கள இன்டர்வியூகளுக்கு வளர்றதுங்கிறது எங்கள் யாருக்குமே ஐடியா இல்லை. இதுவே நான் பெரிய விஷயம் தான் சொல்லுவேன். நாங்கள் சொல்ல ஒரு கதை இருக்குது பாரு, நான் எப்படி யூடியூப் ஆரம்பிச்சு சொல்கிறதுக்கு ஸ்டோரி இருக்குங்கிறது சந்தோஷமாக தான் இருக்குது. சம்பாதிச்சா நம்ம சினிமாவில் சம்பாதிச்சிக்கலாம்னு ஐடியா ஒன்று இருந்துச்சு எனக்கும் ஷாராக்கும். நம்ம அதில் பார்த்துக்கலாம், யூடியூப் இதுக்குள்ளே கொண்டு வர வேணாம். ஏன்னா ஃபஸ்ட்டு டேலேருந்தே நாங்கள் வந்து எல்லாருமே அந்த பயங்கரமாக காசு பார்க்கும்போது நாங்கள் உள்ளே வரல. நாங்கள் வரும்போது யாருமே இல்லை, அதனால எங்கள் ஐடியா அப்படி செட் ஆகிடுச்சு எங்களுக்கு. நாங்கள் வந்து டீமாகவே இருக்கிறோம், நான் லீடரு, நீ கீழேங்கிற ஹைரார்க்கி டைம்லும் எங்களுக்கு நாங்கள் எல்லோரும் பசங்க, வாங்கடா ஒன்றா வீடியோ பண்ணலாம்டா, அப்படியே எடிட் பண்ணலாம்ண்ணா. யாருக்கும் சம்பளம் தர்றதில்லை, ஏன்னா எனக்கு கூட சம்பளமே வராது, வந்ததுனே அவங்களுக்கு தர்றது. ஃபினான்ஷியலாக டெம்பிள் மீங்க் இல்லாதனால தான் பசங்களுக்குள்ள ஒரு பயங்கர ஒரு பயம் வர ஆரம்பிச்சு. வருஷம் ஆவா அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா, மற்ற சேனல்லாம் பயங்கரமாக ரெவன்யூ பிராண்டிங் போகும்போது நாங்கள் ஆடும் பண்ணலை, நாங்கள் வீடியோ பண்ணால் போதுன்ட்டு இருந்தோம். அந்த டைமில் ஒரு பேனிக் எல்லாருக்குமே வந்துச்சு, நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், நம்ம ஏமாந்துட்டோமா. ஒன்றும் ஏமாறல, சினிமாவுக்கு போகிறது அவங்களோட எய்மாக இருந்துச்சு. கண்டிப்பாக சேனலில் பார்த்து வாய்ப்பு வரும், அப்படி தான் பேசிக்கிட்டு இருப்போம். கடைசியில் படம் வந்ததுக்கப்புறம் தான் அந்த பயம் கொஞ்சம் குறைஞ்சிது. இன்னும் என்னென்னா, ரொம்ப அந்த ஃபினான்ஷியலாக போச்சுன்னா சேனலோட அந்த ஒரு இன்டென்சிட்டி உனக்கு கம்மியாகுதுங்கிற பயம் இருந்துச்சு. நாளைக்கு இந்த பசங்க ரொம்ப கஷ்டப்படும் போது நம்ம எதுவும் பண்ண முடியலங்கிற ஒரு இது வந்துடக்கூடாதுன்னு இப்போ அதை பேலன்ஸ் பண்ணலான்னு ஒரு ஐடியா ஒன்று வருது. இப்போ என்ன யோசிக்கிறோன்னா, ஃபேன்ஸுக்கிட்டே சொல்லிடலான்ட்ருக்கேன், நான் வந்து எனக்கு காசு இல்லை, காசு பார்க்க போகிறேன், இந்த சில வீடியோ காசு பார்க்கறதுனே பண்ண போகிறேன், ஓப்பனாக சொல்லிடலான் இருக்கேன். ஏன்னா நம்மளாலே இப்போ சமாளிக்க முடியல. ஆனால் டெம்பிள் மிங்கியோட அந்த ஒரு சோலை வந்து கம்மி பண்ணுற எதையுமே இருந்தாலும் நான் பண்ணுறது இல்லைங்கிறத தெளிவாக இருக்கேன். ஒரே சீக்ரெட்னால், இது நாங்கள் சந்தோஷத்துக்காக மட்டும்தான் பண்ணுறோம். ஏன்னா இப்போ எங்களை நிறைய கான்ட்ரவர்சிலாம் சேனலை பற்றி பேசுவாங்க, நாங்கள் அதெல்லாம் இல்லாமல் பண்ணியிருந்தால் என்றைக்கும் நிறைய காசு பார்த்துலாம் பயங்கர ஃபேமஸ் ஆகியிருக்கலாம். அப்படியே எங்களுக்கு கஷ்டப்பட்டு பண்ணுறீங்க, எனக்கு நல்லா இருக்குது, எங்களுக்கு நல்லா இருக்குது, போதும் விட்டுட்டேன், உள்ளே வராத அப்படிமோ. அதனால அது அந்த ஹாப்பினஸ் தான் எங்களோட சீக்ரெட். சினிமா வந்து எங்களோட பிளானாக இருந்துச்சு எனக்கும் ஷாரா ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே. கரெக்டாக வீடியோஸ்லாம் பார்த்துட்டு படம் இப்போது அது பழுப்படாமல் பார்த்துக்க படம் முடிச்சாச்சு. சினிமா போகிறதுக்காக அந்த சேனல் ஆரம்பிக்கல, அந்த வாய்ப்பு தனியாக வந்துருந்தோம். இது மூலமாக வரும்னு நாங்களும் அதை கெஸ் பண்ணலை. ஏதாவது ஜேர்னினா இங்கே தான் போகணாவது தெரியும், எங்களுக்கு எங்கே போகிறோம்னு தெரியாமல் டம்பர் டம்பர் மாதிரி ஒரு காரில் போன மாதிரி தான் எங்கள் யூடியூப் ஜேர்னி. அது ஐ ஷாக்லாம் ஆவாங்க, ஓ மை காட், அது மாதிரி ஆடாடா. கேமரா காட்டவாத நல்லாயிருக்கு, அருமை, சூப்பராக இருக்கு, சூப்பர், நல்லா இருக்குங்க, செம. வீட்டில் போய் சீன் போட வேண்டியதான். ஒன்று இன்டர்வியூலாம் எடுக்கிறாங்களான்னு எங்கள் அம்மா கேட்டு அனுப்பிச்சது. இப்படி ஒரு ஷோவில் நாங்களாம் உட்காந்து பேசும்போது தான் இது ஒரு ஆர்ட் ஃபார்ம் ஆகிருக்குன்னு ஜனங்களுக்கு தெரியும். ஓ, இவ்வளோ வருஷம் இவ்வளோ தாண்டி வந்திருக்கானுங்களா இவ்வளோ பேருங்கிறதா. இன்றைக்கி ஒரு நார்மல் ஆப்பாக இருந்திருக்கலாம், அழகாக அப்லோட் ஆகிருந்திருக்கலாம், இதுக்கு முன்னாடி பெரிய ஹிஸ்ட்ரிலாம் இருந்திருக்கு. யாராவது ஒருத்தக்க பண்ணுவாங்கன்னு யோசிச்சிட்டே இருப்பேன். எல்லாரும் எடுக்கிறாங்க, எங்களை பற்றி அவன்டா எடுப்பான்னு வச்சுருக்கும் போது தான் இந்த லிட்டில் ஷோஸ் பார்த்தியான்னு சொல்லும் போது தான் நல்லா இருந்துச்சு. இது பண்ணுறது நல்ல விஷயம், உங்களுக்கும் வாழ்த்துக்கள். ஆன்லைன் கல்ச்சருங்கிறது இப்போது பின்னாடி ஓடுது, மார்க்கெட் பின்னாடி ஓடுது. அது ஓடாமல் நிதானமாக இன்டர்நெட் கல்ச்சரை என்ஜாய் பண்ணுற ஒரு விஷயமா இதை கொண்டு வரணும்னு இந்த டீம் சொல்லியிருக்காங்க. அதனால தான் எனக்கு ரொம்ப ஹாப்பி. அதாவது யாராக 2-3 சேனலாவது ஒழுங்காக இருக்கட்டும் யூடியூப்லன்னு வாழ்த்தி நன்றி. சப்ஸ்கிரைப் லிட்டில் ஷோஸ், சப்போர்ட் littleshows.com. இந்த எபிசோட் ஆஃப் குட்டி ஸ்டோரியில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மொமெண்ட் என்ன? யாரோட குட்டி ஸ்டோரியை இந்த சீரீஸில் நீங்கள் கேட்கணும்னு ஆசைப்படுறீங்க? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் ஃபாலோ லிட்டில் ஷோஸ் ஆன் ட்விட்டர், ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம்.